ரிச்சர்ட் உம்பிரான், நம்ம எல்லாருக்கும் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ரிச்சர்ட் உம்பிரான் இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1909 பிறந்தவர், 2001 அவர் மரித்தார். February 17 தான் அவர் மரித்த நாள். டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட், தமிழில் அந்த புஸ்தகம் படுவேதனையில் பரம வெற்றி. உண்மையிலே அதை படித்தவர்கள் சொல்லுகிற காரியம் அதை படிக்க முடியாது என்று. நான் கொஞ்சம் அதை ஆரம்பித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் படிக்கலை. இவருடைய வாழ்க்கை சரிதை படமாக வந்திருக்கிறது. அன்றைக்கு கம்யூனிசமும் சபையும் காம்ப்ரமைஸ் பண்ணி சபை வந்து இந்த அரசியலோட ஒத்து போகுன ஒரு நாட்கள் அது. ஸ்டாலின் ரஷ்யாவில் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார், ருமேனியா காரியங்கள் ஆட்சி நடக்கும்போது அங்கிருந்த ஊழியர்கள் எல்லாம் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட சோவன்சோ இந்த ஸ்டாலின் தான், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவர் தான் இவர் தான் சொல்லி ஸ்டாலினை புகழ்ந்து பேசும்போது அந்த கூட்டத்தில் ரிச்சர்ட் உம்பிரான்டும் அவருடைய மனைவியும் அழுது கொண்டு இருந்தார்களாம். கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது, இங்கு தேவ தூஷணம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் உம்பிரான் கேட்குறாரா, என்னமா செய்ய வர, ஒன்றும் செய்ய முடியாதே அப்படின்ட்டு. இல்லை, நம்ம ஏதாவது செஞ்சாகணும், இப்போ நான் பேசுனேன்னா நீ கணவனை இழந்துருவ அப்படின்னு மனைவிக்கிட்ட இவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீரனான புருஷன் இருந்து நான் இழந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோழையை எனக்கு கணவனாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்றான். அந்த வார்த்தை அவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொண்டு வந்தது. அவர் எழுந்தார், சபையில் எல்லா ஊழியர்கள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. எழுந்து தைரியமாக சொல்கிறாரு, சபை இன்னைக்கு தேவ தூஷணம் பண்ணி கொண்டு இருக்கிறது, தேவனுடைய நாமம் மகிமை கனவீனப்படுத்தப்படுகிறது, இது எல்லாம் தவறு, ஸ்டாலினை குறித்து சொல்லலைன்னு தைரியமாக பிரசங்கம் பண்ணிட்டார். நடந்தது என்னென்னா, பயங்கரமான எதிர்ப்பு, இவர் மேலே ஒரு கண் வைத்தார்கள். இவருக்கு குழந்தைகள் உண்டு. February 29 இந்த இப்போ நமக்கு வரதில்ல, February 29 இதே போல் ஒரு ஆண்டில் இவர் வெளியே செல்லும்போது இவர் கடத்தப்பட்டார். இவருக்கு என்ன நடந்ததுன்றே தெரியாது, இவருடைய மனைவிக்கு தெரியல, குடும்பத்துக்கு தெரியல, இவர் எங்கே இருக்கிறாரு. ஏன்னா கம்யூனிஸ்ட் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க, இவரை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். மகா சித்திரவதை, 7 பயங்கரமான பாடுகள் அனுபவித்தார். மறுபடியும் இவரை வெளியே விட்டாங்க, மறுபடியும் இவரை சிறைச்சாலையில் அடைத்தாங்க. ஏறக்குறைய 14 வர்ணிக்க முடியாத, சொல்ல முடியாத உபத்திரவங்களை சகித்தார். இந்தியாவில் வந்திருக்கும் போது தன்னுடைய சரீரத்தின் ஆடைகளை கலட்டி காண்பித்தார். அவருடைய சரீரத்தில் அநேக துளைகள் இருந்தது. ஏனென்றால் கங்க வச்சு இவருடைய சரீரத்தில் ஓட்ட போட்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஓட்ட பின்னால இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாய் கிறிஸ்துவுக்காக பாடுபட்ட மனிதர். ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நிப்பாட்டிடுவாங்க, சுத்தி ஆணி, தூங்கவும் முடியாது, அசையவும் முடியாது. அதற்குள்ள அநேக மணி நேரங்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள். சிறைச்சாலையிலே அடைத்து கம்யூனிசம் இஸ் குட் அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு அதை ஒளிபரப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். கிறிஸ்டியானிட்டி அதை குறித்து தவறாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்குமா. இதை கேட்கும்போதே இவங்களுடைய மனநிலையை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடக்குமா. ஸோ அநேக நாட்கள் வெயில் பார்க்கலை, இருட்டு பார்க்கலை, கலர்ஸ் கூட மறந்துருச்சுங்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே கலர் கிரே கலருங்கிறார். அது பார்த்தது ஃபுல்லாக கிரே தான், செவர் கிரேயாக இருக்கும், அவங்க போட்டிருந்த யூனிஃபார்ம் கிரே, கலர்ஸ் கூட மறந்து போன ஒரு காரியம். அவ்வளவாய் அவர் உபத்திரவப்பட்டார். ரகசிய கிறிஸ்தவர்களுடைய பெயரை சொல்லணும்னு சொல்லி அடித்தார்கள், அவரை நொறுக்கினார்கள். அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலைக்காரன் அவரை மகா உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தினான். சரி, இவரை இப்படிலாம் கேட்டால் முடியாதுன்னு சொல்லிட்டு மனைவியை அரெஸ்ட் பண்ணாங்க. இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மனைவியினுடைய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு உபத்திரவப்படுத்தினாங்க. ஆனாலும் இவர் காஞ்சி கொடுக்கல. எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாங்கன்னா, இவர் கட்டி வச்சிருக்கும் போது அவருடைய மூத்த மகனை கூட்டிட்டு வராங்க. 8 or 9 இருக்கும். இவரை கட்டி வச்சு அவருக்கு முன்னாடியே அவனை அடிக்கிறாங்க, ராடால அடிக்கிறான். அந்த சிறைச்சாலை இவருக்கு பொறுப்பா இருக்கிறவன், இப்ப நீ சொல்றியா, உன்னோடு சேர்ந்து இருக்கிறவங்களை உன்னால சொல்ல முடியுமா, கிறிஸ்தவர்கள் எங்கெங்க இருக்கிறாங்க சொல்லு சொல்லு சொல்லுன்ட்டு அடிக்கிற அடியில பையன் கதறான் கண்ணு முன்னாடி. சொல்றாரு, நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கும் போது
அந்த பையன் சொன்னான், அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், அங்கே போகும்போது உம்மை மறுதளிச்ச ஒரு தன்னுடைய மகன் வந்திருக்கான்னு அங்கே நான் அடையாளப்படுத்தப்படக்கூடாது, காமிக்காதீங்க, காமிச்சு கொடுக்காதீங்கப்பா, தயவுசெய்து சொல்ல வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், பொறுத்துக்கோங்கப்பா, நான் தாங்கிக்கிடுவேன். இரும்பு ராடால் அவனை அடிக்க அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நடந்தது என்னன்னா, இந்த பையன் இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த சிறைச்சாலைக்காரன் அவனுடைய தலையை ஓங்கி அடித்து தலை சிதறக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாகவே அவன் மரித்து போனான். இத்தனை பாடுகளை பட்டவன் சொல்லனா, இதுவும் போக அநேக காரியங்களை சந்தித்த ஒரு மனிதன். ஒவ்வொரு முறையும் அந்த சிறைச்சாலைக்காரன் வந்து பார்ப்பான், ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்பாரா, முழங்கால் போட்டு வந்தா அப்படி அடிப்பான், அவரை ஏற்றுவதும் உதைப்பதும், நீ ஜெபிக்கிற இன்னுமா ஜெபிக்கிற இன்னுமா ஜெபிக்கிறன்னு சொல்லி அடிச்சு. இந்த மகன் மரித்த பிறகு ஒரு நாள் அவன் வந்து கதவை திறந்து பார்க்கும்போது அவர் முழங்காலில் நின்று கொண்டு இருந்தான். இவன் திறந்து கத்துறான், இன்னும் எதுக்குடா ஜெபிக்கிற, நீ உன் மனைவியை அரெஸ்ட் பண்ணியாச்சு, உன் குடும்பம் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாது, உன் பிள்ளைய உன் முன்னாடியே கொண்டுட்டோம், இன்னும் யாருக்காக நீ ஜெபிக்க, வேற ஒண்ணுமே சொல்லல, கண்ணை திறந்து பார்த்து சொன்னாரா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நான் உனக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதை ஏதோ உணர்ச்சி வசப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, எப்படி அவங்க எந்த சூழ்நிலையிலாம் முழங்கால நிற்கிறவங்களா இருந்தாங்க, ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை தந்து, நல்ல வீடுகளை தந்து, நல்ல காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நம்ம முழங்கால நிற்க மாட்டேங்கிறோம், நம்மளால நிற்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. டேவிட் பிரனாய்ட் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் சொற்ப வயதில் இறந்துட்டார், அவர் அழுது அழுது ஜெபித்தே அந்த இருதயமே நகன்றுச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெபித்த மனிதன். அவருடைய கால்கள் அந்த ஒட்டகத்தினுடைய முழங்கால்களை போல பெருசா இருந்ததுன்னு சொல்றாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் முழங்கால நின்று ஜெபித்தார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எந்த அர்ப்பணத்தையும் தேவனோடு உள்ள உறவையும் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில அசைத்து விட முடியவில்லை. அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே முழங்கால நின்றார்கள், ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். வாலிப தம்பிமார், என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிற பெரியவங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆத்துமாக்களுக்காக மாத்திரம் இல்லை, என்னை துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இதுக்கு மேல நம்ம பட்டிருக்கிறோமா கஷ்டம், பாஸ்டர் எல் ஜோசப் சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் மரித்து போவான், அவனுடைய ஜபம் சாகாது. அல்லேலூயா. நிச்சயம் நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தர் பதிலளிக்க போதுமானவராக இருக்கிறார்.